மனிதனின் உடம்பின் தன்மையை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிரச்சனை அப்போ நம்ம உடம்புல அக்னி காற்று தண்ணி குளிர்ச்சி, அக்னி காற்று குளிர்ச்சி வாழ வேண்டும். அப்ப இந்த உடம்புல வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மண்ணோட தன்மை எலும்பு நரம்பு தோல் தசையா இருக்கு மண்ணின் கூறு. இப்ப மண்ணில் விளையக்கூடியதான் சாப்பிட்றோம், மண்ணில் விளையக்கூடியதை சாப்பிட்றோம், உணவுப் பொருளை சாப்பிட்றோம். அது காய்கறியாகவும் கீரை வகையாகவும் கனிகளாகவும் தானிகளாகவும் இருக்கும். பிறகு தண்ணியை கொடுத்து தான் சாப்பிட்றோம், சமைக்கிறோம், அதை கூட சாப்பிட்றோம். அப்போ இது இந்த எப்படி இருக்குன்னா, இந்த உடம்புல எலும்பு நரம்பு தோல் தசையா இருப்பது மண்ணின் கூறு. உதரமாகவும் மூளை மச்சை மென்மையான பொருள் திரவப் பொருளாக இருப்பதெல்லாம் தண்ணியின் கூறு. உள்ள காடு அக்னியாக இருப்பது சூரியன் கூறு. உள்ள ஓடுகின்ற காற்று வாயுவன் கூறாரு. இப்போ ஞானிகள் என்ன செய்கிறார்கள், இது எப்படி நம்ம வந்திருக்கிறோம், இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, உலகம் ஏற்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான், இந்த பஞ்சபூதத்துக்கு காரணம் தலைவன், அவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவன் யாருன்னா அவன் அன்பு வடிவாக இருக்கிறான். சரி, அன்பு வடிவாக இருக்கானே என்ன புரியவில்லை, என்ன புரியவில்லை. அப்ப என்ன புரியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும், நாம் பெரியவர்களை அறிந்து கொண்டார்கள். ஞானிகள் ஐம்பூத பூதாதி இயக்கத்தை தெரிந்து கொண்டார்கள். பூதாதி இயக்கம் எப்படி இருக்கின்றார், இந்த மூச்சு காற்று அசைவு ஒரு நாள் ஒன்றுக்கு 21,500 முறை வந்து போகும். இந்த மூச்சு காற்று அசைவுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள். உள்ளே அணு ஒரு ஆன்மா ஒரு அணு போன்று இருக்கும். இந்த அணுவானது அந்த உள்ளே இருக்கிற அணு ஆன்மா இப்ப மூச்சு காற்று இயக்கிக்கிட்டு இருக்கும். மூச்சு காற்று இயக்குவது அந்த மூச்சு காற்று இயக்கம்தான். அவர் என்ன செய்யறாங்க ஞானிகள், அதை அறிகிறான். எப்படி நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம்னா, நீயா வாழ்க்கை நடத்துக்கிறாய், உன்னுடைய ஆன்மா உன்னுடைய காற்று இயக்கம் உன்னை வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு. சரி, உன்னுடைய காற்று இயக்கம் ஏன் நின்று விட்டது, நின்றால் பிணம், அதையே நிற்க வேண்டும் என்ற கேள்வி ஞானிகளுக்கு வந்த கேள்வி. நம்ம நடமாடிக்கும் பரமாத்மா என்றும் அது ஒரு பகுதியை வந்து போகும் காற்று, அது ஜீவாத்மா என்ற பொருள். சரி, ஏன் சாக வேண்டும், என்ன காரணம், உயிருக்கு உயிர் மீது குற்றமா, அது உடம்பு மீது குற்றமா, அல்லது நம்ம செய்கை மீது குற்றமா, அல்லது இயற்கை குற்றமா, அது கடவுள் குற்றமா, என்ன காரணத்துக்காக நான் சாக வேண்டும், ஏன் என்னை பிறக்க வைத்தாய், ஏன் என்னை வாழ வைக்கின்றாய், ஏன் எனக்கு காமம் தந்தாய், ஏன் மகிழ்ச்சியும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி தருகின்றாய், என்ன காரணம், இதுக்கு யார் காரணம், இதுக்கு அது அடிப்படை, அது ஒரு இயக்கம், அந்த மூச்சுக்காது இந்த வாழ்வது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.